நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை சொல்வதற்காக நூலாசிரியர் ராமநாதன் பழனியப்பன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஏதுமில எளியோனையும் ஒரு ஆளாக்கிய என் மாத பிதா குரு தெய்வமே, நான் ஓதி உணர்ந்ததை கோதிலாது எங்கு உரைத்தில உங்கள் பாதமலர் பணிந்து பரவுகின்றேன் அருள் தருக. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் திருவடிகள் போற்றி போற்றி. அன்னை காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. சீர்வள் சீர் நாராயண ஞான தேசிய சுவாமிகள் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவார்ந்த பெருமக்களே, நல்லோரே, பெரியோரே, நல் தாய்மாரே, நல் இளம் செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரது திருவடி மலர்களையும் என் மனமொழி மெய்கால் தொட்டு வணங்கி நான் உரையை தொடங்குகிறேன். நான் இந்த நேரத்தில் உங்களிடம் வேண்டுவது உங்கள் பொறுமையை. நேரம் 1:30 பகல் உணவு உங்களுக்காக காத்திருக்கிறது. எனவே இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் உங்கள் திருவடிகளை தொட்டு வணங்கி மங்களம் மங்களம் நன்றி நன்றி கோடி என்று சொல்லி அமைகிறேன். காரைக்கால் அம்மையார் பாடிக்கொண்டிருந்தார், நடராஜர் ஆடிக்கொண்டிருந்தார், அம்மையார் மேலே பார்த்தார். அந்த ஆடும் நடராஜரின் கை, அவர் கையிலே தீ, ஆனால் கை சிவந்திருந்தது. அம்மையாருக்கு வந்தது ஒரு சந்தேகம். அந்த தீயால் எம்பிரானின் கைகள் சிவந்ததா அல்லது எம்பிரானின் கைகளில் இருந்த சிவப்பால் அந்த தீ சிவந்ததா என்று அம்மையாரது சந்தேகம். அழலாட அங்கை சிவந்ததா, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ, கழலாட பேயாடு கானிற் பிறந்த அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு என்று நடராஜரிடமே கேட்டார். அதை போல இந்த பெருமக்கள் அத்தனை பேரும் இத்தனை அழகாக விரிவாக திறனாய்ந்து பேசிய இந்த சொற்பொழிவுகளின் அழகினை கேட்டு எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது. நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நடராஜரிடம் அவரை பார்த்தேன். அவர் சொன்னார், நீ ஒன்றும் ஐயுற வேண்டாம், இரண்டிலும் தீர்க்கமான உண்மைகள் உண்டு, அழகு உண்டு என்று சொன்னார். அதையே நான் உங்களிடம் பரிவைக்கிறேன். அடுத்து, பயன் தூக்காது தக்க காலத்தில் இந்நூல் உருவாவதற்கும் இன்றைய வெளியீட்டு விழாவிற்கும் உதவி செய்தவர்கள் பலர், அவர்களின் நல் வரிசை இதோ. ஒரு சாதாரண நூலினை தம் தெய்வீக ஆசி உரையால், தங்கள் ஆழமான அணிந்துரைகளால் அலங்கரித்து அதனை அழகு சேர்த்த பெருமக்கள் தவ திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள், பொற்கிழி கவிஞர் சோசோமி அவர்கள், முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், திருமதி சுப்பலட்சுமி அவர்கள். நூல் தலைப்பிற்கு பொருத்தமாக ஐயா கலைக்கோவன் ஐயா அவர்கள் அத்தனை பாராட்டிய அந்த அட்டை படத்தினையும், இதற்கு முன்னர் என்னுடைய நூல்கள் அத்தனைக்கும் அட்டை படம் வரைந்து தந்து உதவியவர், தந்தையின் 100 விழாவினை மிக சிறப்பாக கொண்டாட ஆவண செய்து கொண்டிருக்கும் ஓவியர் திலகம் திரு மணியம் செல்வம் அவர்கள், அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்கிறோம்.
நூலினை அழகு பொலிய வடிவமைப்பு தந்த நூல் வடிவமைப்பு கலைஞர் வல்லுநர் திரு விஷ்வல் வினோத் அவர்கள் ஓவியரின் வடிவமைப்பாளரின் வெளிப்பாடுகளை மேலும் ஒளியிட்டு காட்டும் வகையில் அழகு பொலிய நூலினை அச்சிட்டு தந்த என் நெடுநாளைய நண்பர் திரு செல்லப்பன் பிஎம் டிஜிட்டல் திரு செல்லப்பன் அவர்கள் சார்பாக அவர்கள் அலுவலகம் சார்ந்த திரு ராஜேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். இந்த மரியாதையை சுவாமிகள் அவர்களிடமிருந்தே பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று நினைவினால் ஐயர் சுவாமிகள் அவர்களை சொல்லிக் கொடுத்து விட்டேன். என் புரியாத கிறுக்கல்களை எழுத்துக்களாக்கி காலம் கருதாது கணினியில் பதிவு செய்து நூலாக்கி தந்த என் உதவியாளர்கள் திரு சொக்கலிங்கம், திரு மகேஷ், இத்தனை பெரிய பாரம்பரியமிக்க வெளிப்பாடுகள் சரி இந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தினை இந்த விழாவிற்கென இன்று காலை அன்புடன் ஒதுக்கி தந்த தலைவர் டாக்டர் ஏசிஎம் ஐயா அவர்களுக்கும் அவர்களது அன்பு துணைவியார் என்றும் என் நலம் நாடும் முனைவர் செந்தமிழ் தலகம் திருமதி தேவகி முத்தையா அவர்களுக்கும் இவ்விழாவின் திட்டமிட்ட நாள் தொடங்கி விழாவினை இங்கேயே நடத்த என்னை ஊக்குவித்த இம்மன்றத்தின் செயலாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள், காசாளர் திரு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள், இவ்விழாவினை தமிழ் கூறும் உலகமெல்லாம் விழா நடைபெறும் பொழுதே காணொலி மூலம் எடுத்து சென்ற திருமிகு மூன் ஸ்டார் லக்ஷ்மணன் அவர்கள், அவர் உதவியாளர் திரு விக்னேஷ், இதற்கான ஆவண அனைத்தும் செய்து உதவிய கனடா வாழ் ஏகன் அநேகன் குழு தலைவர் திரு பெரி முத்துராவன் அவர்களுக்கு நன்றி கோடி. அடுத்து பொதுவாக ஓய்வெடுக்க என்றே ஒதுக்கி வைத்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையில் இந்த விழாவிற்கு திகழாக அவசியமில்லை. வந்தவர்கள் அத்தனை பேரும் இத்தனை ஆர்வத்தோடு இங்கு நடந்த பேசிய சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டதற்கு உங்கள் திருவடி மலர்களை நான் மீண்டும் ஒருமுறை தொட்டு வணங்கி நன்றி 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 கோடி என்று சொல்கிறேன்.